நாகையில் ஒரு அலையாத்திக்காடு. அலையாத்திக்காடுகள் என்றாலே தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் ஆகிய பகுதிகள் தான் நினைவுக்கு வரும். அலையாத்திக்காடுகள் கடலின் முகத்து ஓரங்களில் அமைந்திருப்பவை. ஒரு சில பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய அரிய வகை மரங்களின் தொகுப்பே அலையாத்திக்காடுகள். கடலில் இருந்து வரும் அலையின் சீற்றத்தை தடுத்து ஆற்றுப்படுத்தும் தன்மை இந்த பகுதியில் உள்ள மரங்களுக்கு இருப்பதால் இவை அலை ஆற்று மரங்கள், அலையாத்தி மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புயல் காற்றை தடுத்து நிறுத்தும் இவை அதிக வெப்பம் அல்லது அதிக மழை இருக்கும் இடங்களில் மட்டுமே வளரும். மேலும் கடலோர முகத்துவார பகுதிகள், உப்பங்கழிகள் ஆகியவை அலையாத்தி மரங்கள் வளர்வதற்கு ஏற்ற இடமாகும் என ஆய்வுகள் சொல்கின்றன. அலையாத்தி காடுகள் உள்ள பகுதிதான் அரிய வகை விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், மீன்கள் வாழ்வதற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குகின்றன. அலையாத்தி காடுகளை உருவாக்க மீனவ கிராமத்தினர் முன்வந்து 1992 அப்போது உதவி கலெக்டராக இருந்த இறை அன்புவிடம் தெரிவித்தோம். இதையடுத்து அலையாத்தி விதைக்கன்றுகளை அவர் உதவியுடன் நட்டு வைத்தோம். அதிலிருந்து படிப்படியாக வளர்ந்து தற்போது 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்ந்து பச்சை பசையலென செழித்து காணப்படுகிறது. எண்ணற்ற கடல்வாழ் உயிரினங்களும் சீசன் காலத்தில் ஏராளமான பறவை இனங்களும் நாகை அலையாத்தி காட்டுக்கு வந்து தங்கி இனவிருத்தி செய்து வருகின்றன. இந்த அலையாத்தி காட்டை அரசு பாதுகாக்க வனத்துறையின் கீழ் கொண்டு வந்து கண்காணிக்க வேண்டும் என்றார். இது குறித்து கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த பரசுராமன் கூறுகையில், நாகையில் பெரும்பாலானோருக்கு இப்படி ஒரு அருமையான அலையாத்தி காடு இருப்பது தெரியாது. கொக்கு, நாரை, செங்கால் நாரை, முள்ளான், குட்டி காக்கா, கரண்டி வாயான் உள்ளிட்ட ஏராளமான பறவை இனங்களும் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பின்னர் சொந்த நாட்டிற்கு சென்று விடுகின்றன. பறவை இனங்கள் இங்கு உள்ளதால் கீச்சாங்குப்பம், சேவா பாரதி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் பறவைகள் எழுப்பும் ஒலி இனிமையாய் கேட்கும். இதனை கேட்டுத்தான் பெரும்பாலானோர் தூக்கத்திலிருந்து எழுகின்றனர். கோடியக்கரை, தலைஞாயிறு, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் அலையாத்தி காடுகள் இருந்தாலும் நாகையில் உள்ள அலையாத்தி காட்டுக்கு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் மாவட்டத்தின் தலைமை இடத்தில் இருக்கும் இந்த அலையாத்தி காட்டை பராமரித்து சுற்றுலா தலமாக மாற்றினால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்றார்.